ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் நாஞ்சில் நாட்டு சமையல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எம்டி வெஜ் சால்னா எப்படி செய்யறதுன்னு வாங்க பாக்கலாம். ஆப்பம், பரோட்டா, இடியாப்பம், சப்பாத்திக்கெல்லாம் அந்த சால்னா ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நாலு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, நாலு பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி. தக்காளி வந்து புளிக்காத தக்காளி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் ஆப்பிள் தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி வேக வைக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி வச்சு மிதமான சூட்டில் ஒரு விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் திருவண்ண தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை சிம் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் வத்தல் பொடியும் 3 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடுங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகுது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்னா உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே வேக வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணால் போதும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். 2-3 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு சால்னா மட்டும் போதுங்க. இட்லி, தோசையாக இருக்கட்டும், இடியாப்பமாக இருக்கட்டும், எந்த ஒரு டிஷ்ஷாக இருக்கட்டும், இந்த ஒரு சால்னா போதும். ஏன் பிரியாணிக்கு கூட அந்த சால்னா வச்சு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம நாஞ்சில் நாட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.